ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பற்றி பற்றி பார்க்க போறோம்னா, ஐந்து வழிகள் மூலிமா உங்களுடைய சேனல் உங்களுடைய முதல் சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். நான் சொல்கிறேன் இந்த 5 ஈஸியான ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட சேனலோடைய க்ரோத் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்தவங்க உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து வந்துடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு வெப்சைட்ஸையும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல, வேறு எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டீஸையும் உங்களை வந்து சம்மந்தப்படுத்துறதில்ல. ஸோ வீடியோ இன்ஃப்ளூயன்சரோடைய ஃபஸ்ட் எபிசோட் இது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோ கீழே எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேஷனாக வந்துடும். அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இது வந்து நான் வந்து ஒன் டைம் ஆஃபர் தான். ஸோ இந்த நம்பர் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி, ஸோ வீடியோ இன்ஃப்ளூயன்சர் சீரீஸில் அடுத்து இந்த வீடியோ போடலாம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, ஸோ இது எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்களை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நான் பண்ணி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டிப் நம்பர் 1. ஸோ உங்களோட சேனலுக்கான ஒரு தீமை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் இப்போ ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஒரு தீம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தீமுங்கிறது கலர் இல்லைங்க, உங்களுடைய சேனலுக்கான பேஷன், அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கான இது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, இப்போ நான் வந்து டெக் சேனல் வந்து ரன் பண்ணுறேன். இந்த டெக் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துருக்கலாம். டெக்குங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி டெக்கில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து சேனல் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுடைய இதிலே நான் வந்து சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெஸ்டர்ன் டெக்னிக்கல் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் எல்லா விஷயமானதும் போடுறாங்க. ஆப்ஸ் போடுறாங்க, ரிவ்யூ போடுறாங்க, கேமிங்ஸ் போடுறாங்க, மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறாங்க, நியூஸ் அப்டேட்ஸ் போடுறாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 தமிழ். ஸோ இந்த சேனல் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் போடுவாங்க. ஸோ அப்பப்போ யூடியூபர் சீரீஸும் வந்து நடந்துருக்கு, இப்போ நடக்கிறது இல்லை. ஆனால் வந்து அவங்க மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ், டாப் 10 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனலுக்கான ஒரு தீம் நீங்கள் வந்து செட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ சினிமாலேயே நிறைய கேட்டகரி வந்துருக்கு. ரிவ்யூ எடுக்கிறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அது ஒரு மூவியோட இது பற்றி சொல்கிறது, ரியாக்ஷன் பண்ணுறது, டீசர் ரிவ்யூ பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவி ரிவ்யூ சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு திரை விமர்சனத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு இணைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம இதுலேயே வந்து நிறைய வந்துருக்குது, செல்ஃபி ரிவ்யூஸ். ஸோ இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தோட மூவியோட ரிவ்யூ பற்றி போடுவாங்க. இதே மாதிரி உங்களோட சேனலுக்கான ஒரு தீமை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த தீம் மூலிமா தான் ஒருத்தர் வந்து உங்கள் சேனலுக்கு வராருன்னா அந்த தீம் அடுத்து என்ன வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சேனலுக்கான நிறைய விஷயங்களை போடாமல் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. டிப் நம்பர் 2. அடுத்து வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரியேட் அ ரிலீஸ் ஷெடியூல். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீக்லி யூடியூப் வீடியோஸ்லேயும் இதெல்லாம் நீங்கள் வந்து பகிரலாம். இது வந்து ரெண்டாவது டிப். ஸோ இது வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அது நீங்கள் எந்த டைம் வேணால் அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்கள் வந்து எப்போ வேணால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ சினிமா ரிவ்யூ சேனல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன டிப்ஸ் மாதிரி ஒரு தீமை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஒன் டே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங், ஸோ ஃபஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 7:00 நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி வீடியோஸில் நீங்கள் வந்து சொல்லிட்டே வாங்க. எப்பயுமே வந்து மார்னிங் 7:00 நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரி வீக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். மண்டேவாக இருக்கலாம், இல்லை ஒரு நாள் கழிச்சு ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை மறுநாளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட வீடியோஸில் வந்து சொல்லிவிடுங்க. அதே மாதிரி ஷெடியூல் டைமை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே. அது உங்களுக்கு அந்த ஷெடியூல் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி அது தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, மற்ற சேனலுக்கு வந்து போங்க. மற்ற சேனலில் எப்படி வந்து சொல்கிறாங்க, அவங்களோட ஷெடியூல் டேட் எப்போ வந்து டைமுக்கு போடுவாங்க, ஸோ அது வந்து நீங்கள் வந்து கருத்தில் வரணும். ஸோ அவங்க எப்போ டைமுக்கு போகிறாங்களோ அந்த டைமை நீங்கள் வந்து உங்கள் சேனல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் அவங்கெல்லாம் பார்க்க வரும்போது கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் அதில் வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு பெனிஃபிட்டான டிப்பு. ஸோ ரொம்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன் நம்ம சேனல்லையும் இன்வைட் இது வந்து கொண்டு வரலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்த்தோன்னே அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் வந்து பண்ணலாம். டிப் நம்பர் 3.
ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கிட்ட உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட சேனல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எப்பயுமே வந்து வீடியோ ஸ்டார்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து என்ன நம்ம வீடியோஸ் வந்து போடுறோம் அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லிடணும். அதுக்கடுத்து உங்களுடைய சேனல், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இதுமாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது வந்து எதுக்கு வந்து சொல்கிறேன்னா உங்களுடைய வியூவர்ஸ் வந்து உங்களுடைய சேனலை போடக்கூடிய வீடியோஸ் வந்து அப்டேஷனாக பார்க்கறதுக்கு தான் இந்த சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல். சப்ஸ்கிரைப்ங்கிறது அவங்க வந்து உங்களோட கம்யூனிட்டி வந்து ஜாயின் பண்ணுறது. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பப்போல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண டைம் ஒரு 10 seconds கழிச்சு அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து தானும் பார்க்கலாம். ஸோ அந்தளவு வந்து சூப்பரான ஒரு இது. கண்டிப்பாக இது வந்து எல்லா சேனலுமே யூஸ் பண்ணுறது தான், கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஆஸ்க் பண்ணால் தான் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிளாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டே பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ இந்த வீடியோலேயே நான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விண்டோ மாதிரி காட்டி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்பேன். இது வந்து எதுக்கு வந்து காட்டுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாத நண்பர்கள், யூடியூபுக்கு புதிதாக வர நண்பர்கள், அவங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது, எப்படி லைக் பண்ண தெரியாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ண, இப்படி தான் பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் ஒரு டிப். டிப் நம்பர் 4, மானிட்டர் யுவர் அனலிட்டிக்ஸ். ஸோ இப்போ உங்களோட யூடியூப் சேனல், இப்போ நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களோட யூடியூப் சேனல் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே தாண்டி போயிட்டு இருக்குது, நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 300 சப்ஸ்கிரைபர், 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இதுக்கு வந்து முடிவே இல்லை, எவ்வளோனா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வீடியோ போடுற மூலிமா, உங்கள் கண்டென்ட் மூலிமா, உங்கள் குவாலிட்டி மூலிமா தான் யூடியூப்பில் இருக்க வியூவர்ஸும் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கிடைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு உங்களோட சேனலை வந்து தினைக்கும் வந்து மானிட்டர் பண்ணணும். எந்தெந்த வீடியோஸ்க்கு வந்து போட்ட உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாகுது, பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ டிஸ்லைக் அந்த வீடியோக்கு வருது, எத்தனை லைக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ போட்டோடனே இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அதை மானிட்டர் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை நீங்கள் வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து விரும்புகிறத நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி மேல் பார்க்குறாங்களா, ஃபீமேல் பார்க்குறாங்களா, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, ஸோ எந்த ஏஜ் குரூப்லேருந்து எந்த ஏஜ் குரூப்பில் பார்க்குறாங்க, எல்லாமே நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து போடலாம். இந்த ஏஜ் குரூப் இருக்கவங்க நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் லைக் பண்ணுவாங்க, மேல் பார்த்தாங்கன்னா இதை வந்து லைக் பண்ணுவாங்க, ஃபீமேல் பார்த்தா இதை வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸில் இருக்கவங்க இப்படி நம்ம சொன்னால் புரியும். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி உங்கள் சேனலில் வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபைனல் டிப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் வீடியோஸ் வந்து ஒரு வியூவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ நிச்சயமாக வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் போகலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அட்வான்ஸாக ஒரு 2-3 இடத்துல கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்போ யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய லோகோ தெரியும். ஸோ இந்த சேனலில் தெரியாது, மற்ற சேனல் நான் சொல்கிறேன், இந்த சேனலாக என்னால் செட் பண்ண முடியல. ஸோ அது உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படியாவது வந்து ரிஸ்க் பண்ணியாச்சு, நான் வந்து அதை வந்து உங்களுக்காக வீடியோ வந்து போடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் அவங்க வீடியோ பார்த்துட்டுமோ அதை அப்படியே கிளிக் பண்ணாங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதுதான் ஆட்டோ சப்ஸ்கிரைப். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து வியூவர்ஸ் வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் உங்கள் சேனலோடைய ஆட் பண்ணுங்கள். ஸோ அதான் நம்ம சேனலே இருக்குது, நம்ம எதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அப்படி இல்லைங்க, நீங்கள் என்ன வீடியோ போகிறீங்க அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோ தனியாக போடுறேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் பயன்படுத்த உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட சேனலுக்கான லிங்க், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதிலே நீங்கள் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த 3 இடம் நம்ம இருக்கு மெயின். ஸோ 4 இடம் சொல்லலாம், வீடியோ கீழே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட், இந்த 4 இடம் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ 5வது இடம் இருக்குது, அதுதான் மெயின் இடம். இந்த 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ். ஸோ கமெண்ட் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் கொடுங்க, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற லிங்க் கொடுங்க, உங்கள் சேனல் லிங்க் கொடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுற மூலிமா டேரெக்டாக உங்கள் சேனலுக்கு வந்து போகும். ஸோ அவங்க டேரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமான அட்வான்ஸ் டிப்ஸ். ஸோ இனிமேட் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்கு, சில பேருக்கு தெரியாது அதுக்காக தனியாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது வந்து எல்லாருமே வந்து அப்படியே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம சேனல் வந்து போடுறது.